Sri Lanka's most powerful news brand. மட்டக்களப்பு கல்லடி மற்றும் நாவலடி பகுதிகளில் மீனவர்களின் வலைகளில் அதிக அளவிலான பாம்புகள் இன்று சிக்கிக்கொண்டன. மட்டக்களப்பு கல்லடி மற்றும் நாவலடி பகுதிகளில் மீனவர்களின் கரை வலையில் இன்று காலை அதிக அளவிலான பாம்புகள் சிக்கின. காலநிலை காரணமாக இந்த மாரி கடல் சம்பந்தமாக பிரச்சனையால எங்களுக்கு தொழில் செஞ்சு கூட இல்லாம இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இந்த மாசம் போன மாசம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கடல் ஈராடி என்று போட்டு வளஞ்சம் புல்லா எல்லா கரவலைக்கும் பாம்பு தான் பட்டிருக்கு. என்னண்டா இந்த சீர்கேடு கடல் காத்து சீர்கேடு காரணத்தால நாங்கள் தொழிலும் செய்யாத காரணம் இன்றைக்கு இந்த பாம்பெல்லாம் இப்படிப்பட்டது காரணம் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஏண்டா நாங்கள் கருமையான வறுமையில் நினைக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது அரசாங்கங்களால உதவி செய்யணும் அப்படியான நிலைமையிலே பருமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க நாவலடி மக்கள். கடல்ல கடும் தொழிலே இல்லாமல் இருக்குது, கடும் மோசம். கடலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போக இல்லாமல் பெரிய கஷ்டமா இருக்கு. காத்து மழை இதெல்லாம் கரபரை போட்டாலும் சரியான பாம்பு கிளியா கிடக்குது, மீனே படுகுது இல்லை. பெரிய தொழில் எல்லாம் இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு மீன்பிடி தொழில்கள். அதுக்கு என்னவோ அரசாங்கங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இது சாதாரண வளமையான நிகழ்வு எனவும் அச்சுப்பட வேண்டியதில்லை எனவும் நாரா நிறுவனத்தின் கடல்சார் அறிவியல் தேசிய நிர்வாக பிரிவின் தலைமை அதிகாரி கே அருளானந்தம் கூறினார். வடக்கு நோக்கிய நீரோட்டம் தெற்கு நோக்கி மாறியிருப்பதால் இது இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடல் நீர் உவர்தன்மை குறைந்து வெப்பம் ஓரளவு அதிகரிப்பதன் காரணமாக கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கம் இந்த காலப்பகுதியில் அதிகம் இடம்பெறுவதாகவும் நாரா நிறுவனம் குறிப்பிட்டது. பாம்பு வரையா? பாம்பு வரையா?